So hi friends, welcome back to another new I'm Fish gameplay. So இன்னைக்கு வந்து பார்த்தனா I'm Fish ஓட இறுதி சுற்று தான் நம்ம பண்ண போறோம். So இறுதி சுற்றுனா இதான் இந்த கேமோட லாஸ்ட். So இதோட இந்த கேம் வந்து பார்த்தனா முடியுது. So இதுக்கு முன்னாடி எபிசோட்ல 4 ஃபிஷ் நம்ம ஒண்ணா கொண்டு வந்துச்சா ஏதோ ஒரு பைத்தியக்காரன் கொண்டு போய் திரும்ப வேற வேற டேங்க்ல போட்டான். So இப்போ திரும்ப இந்த 4 மீன்களை ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து இந்த 4 மீனை அட்டை டைம்ல வேலை செய்ய வச்சு இந்த ஒரே நாலு மீன் ஒன்றா சேர்ந்து கடலுக்கு போக போதுங்க. ஸோ இதான் இந்த ஸ்டேஜாக இருக்க போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வழி மட்டும் தான் எனக்கு மேலே தெரியுது. நம்ம அந்த வழியாக நேரம் மேலே போக ஒரு நூல் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த வழியாக தான் நம்ம மேலே போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு வேறு எந்த வழியும் எனக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு இதாக இருக்குது. என்னடா அது மேலே போக முடியல சீரியஸ்லி. ஆனால் பாருங்களா கொஞ்சம் ஈஸியாக வைங்கடா, ஏன்டா இவ்வளோ கஷ்டமாக வச்சுக்கிறீங்க. ஓகே, அந்த குட்டி மீனை பார்த்தா உங்களுக்கு பாவமா தெரியல. ஸோ லெஃப்டா ரைட்டா லெஃப்டா ரைட்டா லெஃப்டா ரைட்டா ரைட்டு போவோம், நம்மளுக்கு தானே நம்ம வழி இது. போ போ போ. ஸோ வந்ததுக்கு வழி இல்லை, அட்லீஸ்ட் பிரெட் தூந்தியாவது நம்ம சாப்பிடும். ஸோ தாவி புளியில தங்கமே, ஏண்டா இவ்வளோ குட்டி மீனை வச்சுக்கிட்டு அவ்வளோ தூரத்தில் பிரெட்டை வைக்கிறீங்களா? உங்களால் மனசாச்சு இருக்குதா இல்லையா? தாவடா, அது கிட்ட கூட போக மாட்டான். அட பாவி, கிட்டே போகாமல் எடுத்துட்டாயா? ஓகே, சூப்பர் மேனாக இருப்பான் போல. ரைட் எடுக்க போகிறது இல்லை, ஏன்னா போன வாட்டி நம்ம ரைட் எடுத்ததுக்கு ஒரு முட்டு சந்தில் போய் முட்டிக்கிட்டோம். ஸோ அதனால் ரைட்டே எடுக்க போகிறதில்ல, ஃபுல்லாக லெஃப்ட் 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 பார்க்குற பார்க்கலாம் லெஃப்ட் மட்டும் தான் திரும்ப போகிறோம். ஸோ என்ன கீழே கொண்டு போயிருச்சு. ஓ, ஃபைனலி வி மேட் இட். ஸோ எல்லா டைம்லையும் நீங்கள் பண்ணுறது எல்லாமே ரைட்டாக இருக்காது. ஸோ ஒரு வாட்டி அது லெஃப்ட் போங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழி பிறக்கும். அது வழி பிறந்ததுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த கேமை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாங்க. இது ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்கும், அந்த ஷெல் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பாயிண்ட். ஸோ அந்த செக் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி நீங்கள் போனீங்க அப்படின்னாலே போது, கேமை நீங்கள் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். சிம்பிள் பாய்ஸ், ஒன்றும் இல்லை சார், ரொம்ப ஈஸியான கேம் இது. இதுக்குள்ளே போயிட்டு நம்ம அப்படியே போக வேண்டிதான். ரொம்ப சிம்பிள் கைஸ், அது ஒன்றும் இல்லை. நம்ம நேராக போயிட்டு அதுக்குள்ளே பூந்து போக வேண்டியதா. ஓகேவா, அது என்னத்துக்கு கீழே ஊந்துன்னே தெரில. இந்த கேமில் ஃபிசிக்ஸ் கிளாஸ்க்கு அவன் போனானா இல்லையான்னு தெரில. இந்த கேம் தயாரித்தவன் மாங்கா மாதிரி வேலை செய்யுது இந்த கேமில் ஃபிசிக்ஸு. நான் ஒரு பக்கம் இழுத்தா அது ஒரு பக்கத்தில் போய் தொலையுது. நான் என்ன கேஸ் பண்ணுறது? இந்த மீனை நான் என்ன வெண்ணேவா கொள்றேன், அதுவா போய் போய் சாகுது. ஏய், உளுந்துராத. ஓய், நம்மள மாதிரி ஏதோ ஒரு மீன் இருக்குது. ஆக்சுவலி இந்த மீன் நம்மளோட ஃப்ரெண்டு மீன் கிடையாது, இது ஏதோ ஒரு முட்டைக்கண்ணு மீன். ஸோ இந்த மீன் எதுக்கு இங்கே பிடிச்சி வச்சுக்கிறானுங்கன்னு தெரில. அண்ட் நம்ம போக வேண்டிய வழி எது, சுற்றி முற்றி பார்த்தாலும் ஒரு மண்ணும் புரியலை எனக்கு. அட பாவீங்களா, டின்ன வேறு யாராச்சும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அந்த லைக்கை தட்டி விடுங்க. அண்டு நீங்கள் நல்லா லைவாக பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட லைவ் சேனலில் நீங்கள் என்ன லைவாக பார்க்கலாம். ப்ரோ, லைவ் வருவீங்களா அப்படின்லாம் நீ கேட்குறீங்க, எனக்கு மனசெல்லாம் வலிக்குது. லைவுக்கு நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வச்சு அது தண்டமாக கிடக்கு. ஸோ போங்க, என் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. லைவு இன்னைக்கு இல்லை, இந்த வீடியோ நீங்கள் என்னைக்கு பார்க்குறீங்க தெரில. ஸோ என்றைக்காவது லைவ் வருவேன். ஸோ மறக்காம என் லைவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏமா மீனே, நீ கொஞ்சம் வழி விட்டேனா பரவாயில்ல, நான் பாட்டு முன்னாடி போயிட்டே இருப்பேன். நீ என்னத்துக்கு வழியில் நின்றுன்னுக்குற? ஏன்பா தம்பி, நீல தம்பி, உஜாலா கொஞ்சம் விலகு. நம்ம இந்த மீன் நம்மளுக்கு வழி விடுமா இல்லையா, அது பாட்டு முன்னாடி போகுது. சரி ஓகே, அங்கே முன்னாடி ஒரு பவுல் இருக்குதுல்ல, இந்த மீனை நம்ம என்ன பண்ணலாம், சேஃபாக அந்த பவுலில் தள்ளி விட்டு அதை எஸ்கேப் பண்ண வச்சிடலாம். அது ஒரு பக்கம் எஸ்கேப் ஆகி போகட்டும். பை பாய், போயிட்டோமா? பை பாய். அது தண்ணியில் உள்ள சவுண்ட் இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ சார், மீன் இருக்கீங்களா? ஹலோ, அச்சிச்சோ, ஏய் அது கீழே ஊந்துச்சுரா. கேஸ் இட் வாஸ் நாட் அ பிளான்ட் மர்டர், இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட். ஓகேவா, அந்த மீனை நான் வந்து காப்பாற்ற தான் பார்த்தேனே தாண்டி அது கொலை பண்ண பார்க்கல. ஓமேகான், அந்த மீனுக்கு ஆசை, ஐ மீன் அந்த மீனுக்கு ஹெல்ப் பண்ண போய் நானும் கீழே விழுந்துரும் போல. மீனை நீ எப்படியாவது உயிர் பொழைச்சி போயிடு ப்ளீஸ், என்னை மன்னிச்சிரு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அது மீனை வந்து இப்போ கருவாடா மாதிரி இருக்கும், யாராவது சமைச்சு சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதை விட்டுடலாம். போயிடாத. இந்த கேமை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்யா. சரி ஓகே, இப்போ நேராக போய் ஒரே ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்து அந்த இதுக்குள்ளே உழுந்தால் போதும், நேராக போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த லெஃப்ட் எடுக்கக்கூடாது, நம்ம ஹார்ட் லெஃப்ட், அதாவது அடுத்த லெஃப்ட் தான் எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஓட்டைக்கு ரொம்ப தூரத்தில் இருக்குது, அந்த ஓட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. ஸோ கரெக்டாக போகணும். போ நேராக போ. அட, நேராக போனானா தான் இது வந்து ஃபிசிக்ஸ் மாங்கா மாதிரி வேலை செய்யும். சி, கொஞ்சம் ஈஸி ஆனால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஓகே, இப்போ இது கரெக்டாக நேராக அலைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஜாயின், அதில் வந்து உளுந்துட வேண்டியதான். உழு அதான் உழணும்னு நினச்சா உழாது, தேவையில்லாத டைமில் அது கரெக்டாக உழும் இது. ஓகே, கொஞ்சம் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி போனால் கரெக்டாக உளுந்துரும்னு நினைக்கிறேன். கமான் கமான் முன்னாடி போ, அவ்வளோதான், ஈஸி பாய். நைஸ். ஓ, நம்மளோட ரெண்டு, ஓ டூ எழுத்துனா செகண்ட் ஃபிஷ்ஷுக்கு போகுது. ஸோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற கோல்டு ஃபிஷ்ஷு. ஸோ டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டை மீன், பம்பல் மீன். ஸோ இது இப்போ என்ன பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நேராக மேலே போய் அந்த பக்கத்து டேங்குக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தெரியுதுல, அந்த பிளாட்ஃபார்மில் நம்ம நேராக உருண்டு போகணும். ஸோ நம்ம பால் அப்படியே பால் மாதிரியே, சாரி நம்ம மீன் அப்படியே பால் மாதிரி உருண்டு அப்படியே போக வேண்டியதான். போ தங்கமே, அவ்வளோதான். ஆசம். ஸோ இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு ஏர் மார்க் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த இது தூக்கினா அந்த மீன் உள்ளே வந்துடும்னு நினைக்கிறேன். டட்டா, என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க, வேற மாதிரி. ஸோ இப்போ நம்ம ரெண்டு மீன் இங்கே கூட்டின்னு வந்தாச்சு. குட்டி மீன், சரி குண்டு மீனே வா போகலாம்.
வாவ் இந்த வழியா. ஓ இப்போ இந்த ஓகே, இப்போ ஆக்சுவலி நம்ம ரெண்டு மீனை ஒன்றா சேர்த்தாச்சுல, இன்னும் ரெண்டு மீன் பாக்கி இருக்கு. அந்த ரெண்டு மீனை சேர்த்தா இன்னும் கொஞ்சம் லெவல்ஸ் எல்லாமே கஷ்டமாக வரும். ஸோ நம்ம கோல்டு ஃபிஷ் தான் வந்து பார்த்தோன்னா இவங்க இந்த மீனை வந்து லீடு பண்ணுது. ஸோ இவர் தான் லீடர் போல. ஸோ என்ன பைப்பு எப்படி வளையுதுன்னே தெரியல, லெஃப்ட் வலைதா ரைட் வலைதானே தெரியல. ஆனால் இடம் ரொம்ப திகிலாக போகுது, அடுத்து என்ன வரப்போகுது? கமான் கமான் கமான். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஃபிஷ் டேங்குக்கு வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் அதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நேராக போய் பால் மாதிரி ஊதி அதை தூக்கி விட்டுருணும். ஓ ஏய், இப்போ இந்த கல்லை நம்ம அங்கே வச்சா அந்த மீன் வந்து வரும். ஏய் எப்படிலாம் யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஃபிசிக்ஸ் ஈஸியாக இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டேன்டாண்ணா. ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது மீனை வந்து இந்த சைடு கூட்டிகிட்டு வரணும். அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது, ஆசம். ஸோ கீழே பூந்து வா 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 வா. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க்லேருந்து குதிச்சு குதிச்சு ஒரு பெரிய டேங்க்குக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே எப்படி போகிறது? ஓகே, மேலே ஒரு வெண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த ஒரு வெண்ட் வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்போ இங்கே ஒரு வெண்ட் இருக்குது, இருங்க கீழே வந்து மேலே போய் இடிப்போம். ஃபோர்ஸ் பத்துமா? எப்பா அம்மா மீன் என்ன வருமா? ஓகே, எனக்கு தெரிஞ்சு நம்ம கீழே போயிட்டு பாலாக மாறினோம் அப்படின்னா நம்ம வந்து பெருசாக வருவோம்ல, அப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உஃபுல் மாறுவோம், அவ்வளோதான். எப்படி கரெக்டாக யோசிச்சோம் பார்த்தீங்களா? திஸ் இஸ் கால்டு ஃபிசிக்ஸ் கேஸ். இதெல்லாம் தான், இதுக்கு தான் ஃபிசிக்ஸ் கிளாஸ்லாம் கரெக்டாக அட்டன் பண்ணுங்கிறது. ஓகே, இப்போ எங்கே வரோம்? ஓகே, ஸோ ஒரு வழியாக நம்ம அடுத்த டேங்க்குக்கு வந்தாச்சு. அண்ட் வி காட் அவர் தேர்ட் ஃப்ரெண்டு. ஸோ நம்மளோட மூணாவது ஃப்ரெண்டான பிரானா மீனும் வந்துருச்சு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சு எல்லாத்தையும் துப்பி எடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு மீன். ஸோ இந்த மீன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது தோணத்தை பிடுங்குற மாதிரி தான் ஒரு லெவல் இருக்கும். அங்கே அந்த லெவல் அங்கே உள்ள ஒரு பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேப் அடிச்சிருக்கு. ஓ நோ, ஐ காட் இட். குண்டு மாமா இங்கே வாங்க, நீங்கள் இதை தூக்குங்க. பிரானா மீன். இப்போ பிரானா மீன் என்ன பண்ணணும்னா உள்ளே போய் அந்த கேட்டை பிடுங்கி எடுக்கும். எவ்ரிஒன் நோஸ்ரா, டே ஷார்ப்பா, என்ன நீங்கள் என்ன நினச்சிங்க பார்த்தீங்களா? கரெக்டாக கண்டுபிடிச்சோம். ஸோ கரெக்டாக அந்த பேண்டை பிடிச்சி இழுத்து நம்ம போகணும்னு நினைக்கிறேன். கமான்ரா, இல்லடா தம்பி, இல்லடா தம்பி, இல்லடா இல்லடா இல்லடா, இழுத்து தொலை கருமமே, வந்து தொலை, ஏன் வரமாட்டேறேன்? அவ்வளோதான் வந்துருச்சா? ஐயோ மூடி, ஐயா நசுக்கி நசுக்கிடுச்சு. டே கோல்டு ஃபிஷ் பாவண்டா, டே இங்கே மீன் நசுங்குதுடா, ஒடு. அவ்வளோதான், வா வா வா, இப்போ இது மாட்டிக்கிச்சா? டே என்னடா, ஒன்று போனால் ஒன்று மாட்டிக்குது. அவ்வளோதான், இதை கொண்டு போய் நம்ம வைக்கணும் ஒரு தடுப்பாக. அப்போ தான் அந்த பபுள் மீன், சரி அந்த பம்பிள் மீன் வந்து பார்த்தீங்கன்னா பபுள் அது. ஓகே, பபுள் மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வர முடியும். நைஸு. ஸோ வெற்றிகரமாக மூணு மீனையும் ஒன்று ஒன்று கூட்டியாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போக வேண்டியதாக, இன்னும் ஒரே ஒரு மீனை தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அந்த ஒரு மீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட்டான மீன், ப்ளூ கலர் ஃபிஷ்ஷு. ஸோ அது எதுக்கு எனக்கு அவ்வளோ ஃபேவரட்டுன்னு தெரியல, பட் அதோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ வீடு விட்டு வீடு அப்படி தாவற மாதிரி அது பட்டு ஜாலியாக பறந்து செல்லவான்ட்டு பறந்து செல்லுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் இங்கே வந்திருக்கோம். இது என்ன இடம் சீரியஸாக தெரில. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பேண்டை இதை தான் நம்ம வந்து பிடிங்கி கலாசணும்னு நினைக்கிறேன். விடு 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 விடு, ஆனால் உத்து தொலை எரும மாடு, டே கட்சி நேக்கிறியாடா நான் உரா. இருங்க நம்ம குண்டு மீனா அங்கேயும் தூக்கி, அங்கே பார்த்தீங்களா தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கன்ற மாதிரி தூக்கி அடிச்சாச்சு. ஓகே, அங்கே ஒரு ட்ராலி இருக்குது. அண்ட் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பாயிண்ட் கொடுத்துருக்கான். இப்போ நம்ம குண்டு மீன் தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ குண்டு மீனால் தான் நம்ம அங்கே போய் தொட முடியும். என்ன நினச்சிங்க, அவ்வளோதான் வெளியே வந்தாச்சு. இப்போ அப்படியே தம்பி கொஞ்சம் நீ மூச்சை அழுத்தி பிடிச்சிக்க. அச்சிச்சோ எவ்வளோ தூரம் போகணும்? கமான் கமான் கமான், கண்ணு இருட்ட போகுது. ஐயோ கண்ணு இருட்டுதே இருட்டுது. அவ்வளோதாண்டா அவ்வளோதாண்டா அவ்வளோதாண்டா. ஸோ அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்டு தான். பக்கெட் ஈஸி, நம்ம போகிறது அப்படி ஊதி போயிட்டேடா. சரி ஓகே பரவாயில்ல. ஓகே, இந்த வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையாக போவோம். போன வாட்டி ரொம்ப அந்நியத்தின் வேகமாக அச்சு தள்ளிட்டேன். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் பொறுமையாக போகலாம் தம்பி. அவ்வளோதான், இப்போ இதில் ஜாலியாக போக வேண்டியதான். கமான்ரா தம்பி, பக்கத்தில் அலைன் பண்ணுறா. கமான் கமான் கமான், யூ காட் திஸ் யூ காட் திஸ் யூ காட் திஸ். ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ. இப்போ நம்ம மீன்களை வந்து கொண்டு வந்து அது உள்ளே உட்கார வேண்டியது தான். கோல்டுமா வாமா, பிறனா வாடா கூட. ஸோ இப்போ இதுலேருந்து ஒரே ஒரு ஜம்ப்பு, ஈஸி தான். கீழே போ, ஒரு ஜம்ப்பை போடு, தட்ஸ் இட் பேபி. ஸோ இப்போ நம்ம பிரானா ஃபிஷ்ஷும் வர வேண்டிதான். ஸோ பிரானாமா நீயும் வாமா. அவ்வளோ தாண்டா தங்கமே, அவ்வளோ தாண்டா தங்கமே. அங்கே ஒரு லிவர் இருக்குது, மேபி அந்த லிவர் நம்மளுக்கு கிட்ட இருக்குன்றனால நான் மேபி நம்ம அதை ஈஸியாக பிடுங்க முடியும்னு நினைக்கிறேன். ஆசம். ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். ஸோ இப்போ இந்த பைப்பை பிடிச்சி இழுத்தா போதும். கடிடா கட்டி பிடுங்க, அவ்வளோதான், ஈஸி பாய்ஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கியாச்சு. இப்போ தண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி நிரம்பிடுச்சு. ஸோ நமக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை. அண்ட் நம்மளால இங்கேருந்து வெளியே வர முடியல, ஒரே ஒரு மீன் மட்டும் அங்கே மாட்டி நிற்குது. ஏப்பா பிரானா மீன் கொஞ்சம், அவ்வளோதான்டா நீ வெளியே வந்துட்டியா? ஓ இப்போ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிவரை வந்து பிடிச்சி இழுக்க முடியும், ஈஸி பாய்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிவரை பிடிச்சி இழுத்ததில் தண்ணி ஓரளவு மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த லெவல் இந்த லிவரை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா இந்த தண்ணி லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். ஸோ பிடிடா போடி, என்ன கேட்சது, பிடுங்க பிடுங்க பிடுங்க, அவ்வளோதான் வெறித்தாலும். ஸோ இப்போ லிவரை பிடுங்கியாச்சு.
ஸோ இப்போ வழி வேறு எங்கே இருக்குது? ஓகே, இங்கே தான் கேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுக்காவது ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம பம்பல் மீனை இதை தூக்கி இந்த கேட்டில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, இந்த லிவர் எதுக்கு கொடுத்துருக்கானுங்கன்னு சத்தியமாக தெரியல. புரியுமா? அவ்வளோதான். ஸோ திருப்பு 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 ஒரு புடுக்கணுமோ இல்லையே? திருப்பணும் தான் நினைக்கிறேன். திருப்பு. நைஸ். ஓகே, வெறியா ஒரு சவுண்டு கேட்குது, ஏதோ சுனாமி வந்த மாதிரி. ஏதோ ஒரு இடத்துல தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம். தெரிஞ்சு, அம்மா குட்டிமா, நீ இப்படி வாமா, இப்படி வந்து இந்த டோரை தர, நாங்கள் இந்த டோர் வழியாக போகிறோம். ஸோ இங்கே வேறு ஏதாவது லிவர் இருக்குமா? ஓ, இங்கே ஒரு வழி இருக்குது. ஒரு நாள் இந்த லிவரை தான் நம்ம, ஐ மீன் இங்கே தான் தண்ணி வரதுக்காக நம்ம ஏதோ ஒன்று பண்ணோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வழி எங்கே கூட்டு போகுதுன்னு தெரியல. அந்த மீனிங்களை நம்ம எப்படி இங்கே கொண்டு வரோம்னு தெரியல. அண்ட் வீ காட் த செக் பாயிண்ட் கைஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஓ, நான் கீழே ஒரு லிவரை ஓப்பன் பண்ணலை. ஸோ அந்த லிவரை ஓப்பன் பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு. ஆசம். ஸோ இப்போ நம்ம இந்த வழியாக உள்ளே போகணுமா இல்லை இந்த வழியாக போகக்கூடாது? இந்த வழியாக தான் நம்ம வந்த வழி. கீழே போயிட்டு நம்மளுக்கு வேறு ஏதாவது வழி கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த இடத்துல. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிசிக்ஸ் இல்லை, கொஞ்சம் எல்லாமே தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் மேக்ஸ் கிளாஸுக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்கணும் போல். கொய்யால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்போல்லாம் ஏடா ஒரு பொம்மை கேம்ல என்ன இவ்வளோ யோசிக்க வைக்கிறீங்களா? மனசாச்சு கீது இருக்குதா இல்லையாடா? நான் ஸ்கூலில் எக்ஸாம் எழுதும்போது கூட இவ்வளோ யோசிச்சது இல்லைடா, இப்படி யோசிக்க வைக்கிறீங்களே. இப்போ நம்ம இங்கே தண்ணியை க்ளோஸ் பண்ணால் என்னாவோ, தண்ணி வந்து அங்கே வராது. அந்த டைமில் நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கோல்டு ஃபிஷ், ஐ மீன் இந்த பிரானா மீனை வந்து தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருணும். அப்போ இந்த ரெண்டு மீனும் அங்கே வந்துடும். புரியல, சத்தியமாக எனக்குமே புரியல. ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ இந்த கோல்டு மீன் இங்கே இருக்கா, இப்போ தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா லெவலை அதிகம் பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ பிரானா மீன் வந்து பார்த்தீங்கன்னா அது லெவலை கம்மி பண்ணி விட்டுருக்கோம். ஐயோ, வளரிட்டுக்கிறேன். ஸோ இப்போ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கம்மி பண்ணி விட்டாச்சு. ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் இருக்கும். நம்ம உடனே அந்த சைடு போயிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி லெவல் அப் பண்ணி விட்டால் நம்ம மேலே வந்துடுவோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ தண்ணி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கா. இப்போ என்ன பண்ணணும், நம்ம மீனை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி லெவலை அதிகம் பண்ண சொல்லணும், திரும்ப கம்மி பண்ண சொல்லணும், திரும்ப அதிகம் பண்ண சொல்லணும். புரிஞ்சுதா? இப்போ தண்ணி லெவலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் பண்ணுவோம். என்ன அறிவாளி பாத்தீங்களா? இட்ஸ் மீ கைஸ். இப்போ தண்ணி லெவல் கம்மியாவதா? ஏய், பாத்து பாத்து பாத்து, போருமா போருமா. சோ இப்போ தண்ணி லெவல் கம்மியான உடனே நம்ம எங்க இருக்கோம்? ஓகே, நமக்கு இந்த சைடு ஒரு வழி வந்துருச்சா. இப்போ தண்ணி லெவல் அதிகம் பண்ண வைக்கணும். பிக் ஐக்யூ ப்ளே கைஸ், இதுதான் பாத்தீங்களா, வேற மாதிரி. நைஸு. வெல், இப்போ எப்படி நம்ம மீதி மீனுங்க வரும்? இது என்ன, ஓ, ஸ்லைடு மாதிரியா? ஓகே. ஸோ இங்கே போனால் எப்படி அந்த மீனுங்க எனக்கு வந்து இங்கே வரும்? புரியலையே. ஆக்சுவலி நான் இங்கே எங்கேயோ தனியாக போய்கிட்டு இருக்கேன்னு மட்டும் தெரியுது. பட் எப்படி நான் வந்து மீதி ரெண்டு மீன் இங்கே என்கிட்ட கூட்டிகிட்டு வருவேங்கிற ஐடியா சீரியஸாக எனக்கு இல்லை. பட் போவோம், எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் இருக்கும். நைஸ். வெல், ஓ கைஸ், வி காட் அவர் ஃபோர்த் ஃப்ரெண்டு. ஸோ நம்மளோட பறக்கும் தட்டு வந்து விட்டது. ஆசம் டடே, வேற மாதிரி வேற மாதிரி. ஸோ இந்த மீனை வச்சு நம்ம இன்னும் நிறையா விஷயம் பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பறக்கிற எபிலிட்டி இருக்கா. ஸோ கீழே போ தம்பி, அப்படிக்காவே மேலே போ, மேலே போய் பறந்த செல்ல. புரியலை, நல்லா தானே போய்கிட்டு இருந்தது. ஆனால் மீனை எரும மாடி கரெக்டாக தான் போய் தொலையன். கீழே போ, அப்படியே நேராக மேலே போ. ஆ, இப்போ பறந்து போ, அவ்வளோதான். வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், நம்ம பிரானா மீனை கூட்டிகிட்டு வரணும். ஸோ இங்கே ஒரு வழி போகுது, இந்த வழி எங்கே போகுதுன்னு தெரில. போவோம். ஓகே, எனக்கு இது எங்கே வருதுன்ற ஐடியா சீரியஸாக கிடையாது. ஓ ஓ, ஓகே ஓகே ஓகே, நம்ம ஒரு இடத்துல தூக்கிட்டு இருந்தோம்ல, அந்த டோர் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம மூணு மீனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, ஐ மீன் நாலு மீன் பார்த்தீங்கன்னா ஒன்று குட்டியாச்சு. ஆசம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளை பிரானா மீனாக மாதிரி நம்ம அந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கி எடுக்கணும். கமான் கமான் கமான், டோரை கட்டி டோரை கட்டி, பிடுங்கி பிடுங்க பிடுங்க பிடுங்க. ஐ, டோரை பிடுங்கடா, நான் தனியாக வரேன், பிடுங்க. கமான் கமான், அவ்வளோதான்டா தம்பி, வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. இருங்க, நம்ம பிரானா மீனாக மாதிரி கடிச்சு பார்ப்போம். இல்லையே, அப்பையும் வரலையே. ஓ, ஒருவேளை கோல்டு ஃபிஷ்ஷாக மாதிரி நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இருந்தால் அதுங்களா கீழ் வழியாக மேலே வந்துடும்னு நினைக்கிறேன். மேபி அதான் கரெக்டாக இருக்குமா? ஆமாம், இப்போ இதுங்க இந்த டோர் வரைக்கும் வந்துருச்சு இல்லை? இருங்க, வாங்க 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 வாங்க. ஓ, இப்போ அதுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க, நசிங்கிற போகிறீங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பபுள் அண்ணாத்தை வா, இதை பிடிச்சி மேலே தூக்கு. நைஸ். ஸோ வெற்றிகரமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே தூக்கியாச்சு. நம்ம மீதி மீனுங்களை கூட்டிகிட்டு ஜாலியாக போயிடுவோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்பவுமே யோசிக்க வைக்குது எனக்கு. அதுதான் கொஞ்சம் மனசெல்லாம் வலிக்குது. ஏன்னா ஸ்கூலில் எக்ஸாம் எழுதும்போது கூட நான் இவ்வளோ யோசிக்க மாட்டேன், ஆனால் இதில் இவ்வளோ யோசிக்க வைக்குது. என்ன வெற்றிகரமாக நம்ம வந்தாச்சு. அண்ட் இப்போ நம்மளோட நாலாவது ஃபிஷ்ஷான பம்பல் மீன் எப்படி வரும்? ஓ, ரீஸ்பான் கொடுத்தா அதுவும் வந்துருச்சுங்க. ஆமாம் யாடி, இட்ஸ் லிட்ரலி அ கைண்ட் ஆஃப் கிளிச் அபியூஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஆசம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா, அங்கே ஒரு வேலை கட்டி தொங்க விட்டுக்கிறீங்க, ஆனால் பாவீங்களா? ஓ, இப்போ ஆக்சுவலி நான் ஒரு ரொம்ப பெரிய டேங்க்கு கிட்டே வந்தாச்சு, டேங்க்கில் இருக்கும். நைஸ்ரா.
சோ இந்த வழியா தான் நம்ம போகணுமா இல்ல எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம வந்த வழின்னு நினைக்கிறேன். நைஸ், வேற ஏதாவது வழி இருக்குதான்னு பாப்போம். இவன் தான் ஆக்சுவலி நம்மள முழுகிடுவான் ஒரு வாட்டி. ஞாபகம் இருக்கா ஏ தம்பி என்னடா வேணும் உனக்கு? ஓ கைஸ், இங்க ஓ இங்க ஒரு வழி இருக்குது, வா 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 வா. வேற மாதிரி அண்ட் கைஸ், நீங்க நான் வேற ஏதாவது கேம் பிளே பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஓகேவா? நம்ம கண்டிப்பா அதையும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம், சரியா? ஓகே, நவுத்தி போடு தம்பி, இந்த இதை இப்பத்தி ஓரமா போடு, அவ்வளவுதான். இப்ப இந்த ஓட்ட வழியா போக வேண்டியதான். டார்லிங்ஸ் எல்லாரும் வாங்க, நாலு பேர் வரீங்களா? நைஸ் கான்செப்ட். ஆக்சுவலி இப்போ நம்ம இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னு தெரியல, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மூணு எல்லா ஸ்டேஜுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போக போக. ஸோ இதுக்கப்புறமேட்டு இன்னும் நிறைய கஷ்டமான இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கிறதுலேயே இந்த கேமில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எது அப்படின்னா, அந்த ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த ப்ளூ ஃபிஷ் வச்சு நம்ம பண்ணுவோம்ல. ஸோ எனக்கு லிட்டரலி அதுதான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சப்போஸ் நீங்கள் இந்த கேம் விளையாடிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏ நைஸ்ரா, ஆக்சுவலி இதில் என்னன்னா நம்ம நாடு விட்டு நாடு தவிர மாதிரி ஒரு இதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாறி மாறி போய்கிட்டு இருக்கோம். அது ஒரு ஸ்டேஜ் ஆகி இப்போ இது அடுத்து எங்கே நம்மளை கூப்பிட்டு போகணும்னு தெரியல. ஐயோ நசுக்கிட்டேன். ஸோ தூரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை டேங்க் வச்சிருக்காங்க. ஸோ நாடு விட்டு நாடு தவிர மாதிரி டேங்க் விட்டு டேங்க் நம்ம ஜாலியாக தான் வேண்டிதான். ஸோ யாரை எங்கே நம்ம பம்பிள், சாரி நம்ம ப்ளூ கலர் ஃபிஷ் வாமா இப்போ உன்னோட வேலைமா. ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலிட்டின்னு ஒன்று இதில் கொடுத்துருக்கானுங்க, கவனிச்சிங்களா கைஸ்? ஒரு மீனை வச்சு தான் இல்லாமல் மூணு மீனுக்கும் மூணு ஈக்குவலான ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்கானுங்க. நைஸ், அவ்வளோதான், சூப்பராக பறந்து வந்தாச்சு. நைஸு. ஸோ இப்போ அடுத்த டேங்குக்கு பறந்து போவோம். ஸோ எல்லா ஃபிஷ்ஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலான ஒரு ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நைஸ்ரா, வேறு லெவல்ரா. இந்த கேம் கிரியேட்டர் வந்து செம்மையாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள் கைஸா. ஸோ செக் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் இதை பறக்க முடியுமான்னு தெரியலை. பறந்து பார்ப்போம். குதிரா, ஓ ஓகே, நடுவில் ஒரு டேங்க் இருக்குது, ஈஸி. ஸோ நடுவில் ஒரு டேங்க் இருக்குன்றனால நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் போய் அதில் போய்க்கலாம். ஐஸ்ரா, போ 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 போ, அவ்வளோதான். ஸோ செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. ஸோ அடுத்து அங்கே ஒரு ட்ராலி இருக்குது. ஓ கைஸ், இப்போ புரியுதா எப்படி நம்ம அந்த பபுள் மீனை வச்சு நம்ம ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு வந்தோம், அதே மாதிரி இப்போ இந்த மீனை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு வரப்போம். டே, நான் மனசு வச்சிருக்காடா, எங்கே வந்து விழுந்து பார்த்தீங்களா? பரவாயில்ல, செக் பாயிண்ட் பிடிச்சிட்டு அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இப்போ இந்த ட்ராலியை கொண்டு வந்து நம்ம பசங்க பக்கத்தில் வச்சிடணும், அப்புறம் நம்ம பசங்க ஜாலியாக உள்ளே எகிரி குதிச்சு வந்துடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எப்படி மேலே போகிறது? மேலே போகிறதுக்கு வழி வந்து செக் பாயிண்ட் அங்கே இருக்குது. ஓ, வி காட் எலவேட்டர், சாரி எஸ்கலேட்டர், எலவேட்டரில் எஸ்கலேட்டர். ஸோ எலவேட்டருக்கு எஸ்கலேட்டருக்கு என்ன வித்தியாசம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி கைஸ் கற்றுக்கங்க. ஸோ எலவேட்டர் அப்படின்னா லிஃப்ட்டு, மேலே கூப்பிட்டு போகல அது. எஸ்கலேட்டர் அப்படின்னா நடக்க, இந்தமாதிரி இந்த மாதிரி படிக்கிட்டு போகுதுல, தட் இஸ் எஸ்கலேட்டர். ஸோ எலவேட்டருக்கு எஸ்கலேட்டருக்கு இதான் வித்தியாசம். எப்படி கோச்சிங் கிளாஸ் எடுத்த பார்த்தீங்களா? ஸோ இதுக்கெல்லாம் மறக்காமல் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் போடுங்க. ஆசம். ஸோ அடுத்து அங்கே ஒரு எலவேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன், சாரி எஸ்கலேட்டர் இருக்குது. வேற மாதிரி ஆக்சுவலி எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ், ரொம்பவே. ஆக்சுவலி இதுதான் இதோட லாஸ்ட் ஸ்டேஜ்ன்னு நினைக்கிறப்போ எனக்கு வந்து மனசெல்லாம் வலிக்குது. சப்போஸ் அடுத்து இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேம்ஸ் தெரியும் அப்படின்னா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச ப்ராபபிளி நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இதை நேராக அலைன் பண்ணிவிட்டு நம்ம பிரானா ஃபிஷை வச்சு இந்த லிவரை பிடிச்சி இழுக்கணும்னு நினைக்கிறேன். தம்பிங்களா வலி விடுங்கடா, நான் தாவி பிடிக்கணும்டா. டேய் இன்னும் உருங்கடா, டேய் எரும மாடுங்களா, சி தள்ளி போங்க, பிடிச்சி இல்லடா தம்பி லிவரை, இல்லை அவ்வளோதான். ஸோ எப்படி எஸ்கலேட்டரோட லிவரை வந்து நம்ம இப்போ ஆக்டிவேட் பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போ இந்த படிக்கட்டில் நம்ம இதை வந்து அலைன் பண்ணிவிட்டு நேராக மேலே போக வேண்டியதான். ஆசம். ஸோ செக் பாயிண்ட் பக்கத்தில் நம்ம வந்தாச்சு. ஏன் இவ்வளோ வேகமாக போகுது இது? இன்னும் கொஞ்சம் வேகமாக போகலாமே, சரி இன்னும் கொஞ்சம் பொறுமையாக போகலாமே இது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தண்ணி டேங்க் தெரியுது. ஓ இல்லை இல்லை இல்லை, ரைட் சைடு தண்ணி இருக்குது. நிப்பாட்டு 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 நிப்பாட்டு. ஸோ இதில் ஜம்ப் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி அதாக தான் இருக்கும். நிப்பாட்டுற தம்பி இல்லை, ஆனால் நில்லு கர்மமே. இருங்க, இது ஆக்சுவலி ரொம்ப மூவ் ஆகுது அந்நியத்துக்குன்னு. ஏய் இடிக்காதீங்கடா எரும மாடுங்களா, ஐயோ ஃபஸ்ட்டு பண்ணுதுங்க. ஏய் ஃபஸ்ட்டு இல்லை இல்லை, இதுங்களை ஃபஸ்ட்டு அனுப்பி விட்டுணும், ஃபஸ்ட்டு பண்ணுதுங்க. ஐயோ டே, ஏன்டா தள்ளி விடுறீங்க? ஸோ இவனுங்களை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் பண்ண முடியாது போல. இருங்க, கரெக்டாக பின்னாடி போயிட்டு ஒரு ஒருத்தராக போகலான்டா தம்பிங்களா, இருங்கடா. ஸோ அவள்தான் ஒரு மீனை கூட்டு வந்தாச்சா? ஸோ பம்பிள் மீனை ஜம்ப் பண்ணு, கமான் டாய் 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 டாய். என்னை ரொம்ப கண்டெத்துற நீ, அவனை குதி. ஆ சரி ஓகே, நம்ம மீதி மீனை கூப்பிட்டு போயிட்டு கடைசியாக அந்த பம்பிள் மீனை கூப்பிட்டுட்டு போகலாம். ஏன்ப்பா பபுள், ஏன்ப்பா இப்படி ஃபஸ்ட்டு பண்ணுறேன், வாப்பாயோ பறக்கிறவனே, கரெக்டாக நீ போய் ஜம்ப் பண்ணு. நீ கரெக்டாக ஜம்ப் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்டா, நீ வந்து பெரிய அண்ணா தடா, அவ்வளோதான். ஸோ பம்பிள் நீ மட்டும்தான், ஈஸி அவ்வளோதான்டா தம்பி. வேல் இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம நேராக அங்கே ஒரு தண்ணி டேங்க் தெரியுதா அதுக்கு போகணும். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு பறக்கிற மீன் தான் வேணும்னு நினைக்கிறேன். பறந்து செல்லவா பறந்து செல்லவா, நேராக போய் ஒரு ஜம்பை போடு. நைஸ், எப்போ எவ்வளோ பெரிய டேங்க்கு, வாவ். ஏய் என்னடா ஜோக் கட்டுறீங்க, இவ்வளோ பெரிய டேங்க்கை இந்த ஒரு மீன் தள்ளின்னு போகுது.
ஃபிசிக்ஸ் கிளாஸுக்கு லீவ் போட்டுட்டான். சத்தியமாக இவன் ஃபிசிக்ஸ் கிளாஸே அட்டனே பண்ணலை. ஐ கேன் ஷுர் தட் கைஸ். இவ்வளோண்டி மீன் அவ்வளோ பெரிய டேங்கை தள்ளுதான். என்ன லாஜிக் பார்த்தீங்களா அதுங்க? அவள் தான் சூப்பராக தம்பி. ஸோ ஒன்று ரெண்டு குதிச்சாச்சு, தான் போடா பபுளு போய் குதிராத. அவ்வளோதாண்டா பபுளு. எங்கள் தம்பி பிரானா, வாங்க தம்பி, நீங்கள் தான் கடைசி, நீங்கள் மட்டும் போனீங்கன்னா முடிஞ்சது அதோட, அவ்வளோதான். ஓகே, இங்கே ஒரு வழி இருக்குது எனக்கு தெரிஞ்சு, இந்த ஒரு வழியாக தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். கமான் 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 கமான், போட போட போடா. கமான் ஃப்ரெண்ட்ஸ், இட் த லைக் பட்டன் கைஸ். இன்னும் வேறு ஏதாச்சும் லைக் பண்ண மாதிரின்னா மறங்க அந்த லைக்கை தட்டி விடுங்க, சதுர விடுங்க. அவ்வளோதாண்டா, வேறு லெவலில் போகிறோம்டா நம்ம. வெரி தனோ வெரி தனோ போடு, ஷூ வேற மாதிரி. ஸோ அங்கேருந்து கதவை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து பறக்க விட்டாச்சு. நைஸு. கீழே ஓ, ஆக்சுவலி நம்ம இந்த டேங்க்ல இருந்து தான் உள்ளே பூந்து வெளியே போய் அப்படி போய் இப்படி போய் வந்திருக்கோம். ஐயா லெஃப்டில் படிக்கட்டு, லெஃப்டில் படிக்கட்டு இடிக்கிறது. அட பாவி. ஓகே ஓகே ஓகே, கரெக்டு தான் கரெக்டு தான். ஆசம். ஸோ நேராக போ நேராக போ. இடமே ஏன் ஒரு மாதிரி ப்ளூவாக டார்க்காக இருக்குது, ஏதோ திகில் படம் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்களேன். இடமே ஈஸியாக, இதுக்கப்புறமேட்டு அது வந்து ஸ்லோப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் அது ஈஸியாக நம்மளை கூப்பிட்டு போயிடும் நான் நினைக்கிறேன். நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஈஸி பாய்ஸ். நைஸு, பார்த்து பொறுமையா போடா, பொறுமையா போடா, இடிச்சிட போற. பொறுமை 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 பொறுமை. ஃபிஷ் அரெக்ட் சம்திங். வா, என்னாச்சு? ஓ நோ. ஓ, ஏய் அட பாவி, என்னது? டேய் அய்யோ, தண்ணி புடிங்கிருச்சு. ஓ, நம்ம வெளிய வந்துட்டோம், போடு. கைஸ், we finally made it. நம்ம ஜெயிச்சிட்டோம். மாரா, நம்ம ஜெயிச்சிட்டோம். வேற லெவல். அங்க பாத்தீங்களா? ஸோ அந்த டேங்கில் அவ்வளோ தண்ணி இருந்ததுல அந்த எல்லா தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கண்ணாடி வழியாக உடச்சிக்கிட்டு வெளியே வந்துருச்சு, போட்டு வேற மாதிரி. டேய், கேமோட கான்செப்ட் சும்மா தண்ணி ரகண்டாடே. ஃபைனலி கைஸ், நம்ம அந்த எல்லா மீனையும் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றியாச்சு. ஸோ ஊர் மேலே இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போய்கிட்டு இருக்கோம். இது எந்த ஊரில் இந்த மாதிரி பில்டிங்ஸ் இருக்குன்னு தெரியல. இது என்ன ஊர்னு யாருக்கா தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மெக்சிகோ அந்த மாதிரி சிட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் தான் இந்த மாதிரி வீடெல்லாம் இருக்கும். வேற லெவல். என்ன கடைக்குள்ள போகுது? ஓ, தட்டி இன்னும் பவர் பார்த்தீங்கன்னா அடிச்சு நவுத்திட்டு போகுது. ஸோ கடல் கிட்ட வந்தாச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம், போட்டு வேற மாதிரி பூம். ஸோ ஹியர் கம்ஸ் த வின்னர் கைஸ். ஸோ ஃபைனலாக வி மேட் இட்ஸ் அ 4-star ரேட்டிங்கோட இந்த கேமை நம்ம முடிச்சாச்சு. ஸோ நம்மளோட நாலு மீனும் அதுக்கப்புறம் கூட அங்கே கடலில் இருக்கிற இந்த எல்லா மீனுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்ம பண்ணாயிருச்சுங்க. ஸோ ஃபைனலி இந்த நாலு மீனையும் நம்ம ஒன்றா சேர்த்தாச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் ஃபிஷோட லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்க வந்து லைக் தட்டி விடுங்க. இன்ஃபினிட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம சேனல் மேலும் மேலும் வளரணும்னு நீங்கள் பண்ண வேண்டியது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் நம்ம ஷார்ப் ஆர்மியை வளர்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அண்ட் அடுத்து என்னென்ன கேம்ஸ் பண்ணலாங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சீ கைஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை.